ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷாசாஸ் டைம் இன்றைக்கி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வளர்க்குற கோழிகளை பற்றின ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்க போகிறாங்க என்ன மெசேஜ்னு பார்க்கலாமா சாசாஸ் டைம் நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சிரஞ்சீவி நான் வந்து ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு வருஷமாக கோழி வளர்க்குற நண்பர்களே இந்த நாலு வருஷத்தில் நான் பார்க்காத ஒரு அதிசய அதிசயத்தை இந்த இந்த கோழியெல்லாம் நான் பார்த்தேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா அந்த கோழியை ரெண்டுமே வந்து ரெண்டும் ஒன்றா பிறந்தது ஒரு கோழியில் பிறந்த ரெண்டு கோழியே இது சரிங்களா இந்த கோழியை ரெண்டுமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒற்றுமையாக தான் இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கோழியுமே வந்து ஒரே டயத்தில் முட்டை வச்சுது என்னடா ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு ஒரே டைட்டில் முட்டை வைக்குதுன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் வந்து ரெண்டுமே ஒன்று ஒன்றா அளப்படுத்துச்சு மாதிரி ரெண்டுமே வந்து ஒரே டைமில் குஞ்சு பொரிச்சிது அதுலேயும் ஒரு அதிசயம் என்னன்னு சொல்லி கேட்டால் ரெண்டுமே வந்து ஏழை ஏழு குஞ்சு பொரிச்சிது அதான் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு ரெண்டையும் ஒன்றா இறக்கி விடலாம் கொத்திக்கிச்சு என்ன பண்ணுறதுன்னு நினச்சு நான் பார்க்கும்போது ரெண்டையும் ஒன்றா இறக்கி விட்டேன் இதில் பெரிய அதிசயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கோழிலையுமே வந்து ஒன்றும் குஞ்சில் காப்பாற்ற ஆரம்பிச்சிருச்சு அட இது மட்டும் இல்லைங்க ஒரு கோழி குஞ்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற தேட போனால் மற்ற கோழிகளும் சரி குஞ்சுகளும் சேரும் கிளம்பி மொத்தமாக போயிருதுங்க ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது நண்பர்களே பாருங்களேன் இது மட்டும் இல்லை நண்பர்களே இந்த கோழி இந்த கோழி குஞ்சுகள் வந்து இன்னுமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இது எடுத்து ஆனால் இப்போ வரைக்குமே இந்த கோழி குஞ்சுகம் வந்து ஒற்றுமையாக தான் இருக்குதுங்க குஞ்சுகள் எல்லாமே பெருசாகிடுச்சு இருந்தாலுமே வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்குதுங்க நண்பர்களே ஆனால் பரவாயில்ல என்ன ரெண்டு கோழிலும் ஒற்றுமையாக இருக்குன்னு பார்த்தா அந்த குஞ்சுகளும் அப்படி தான் ரெண்டு கோழிலோட குஞ்சுகளும் வந்து ஒற்றுமையாக இருக்கும் உன்னோட ஒன்று சேர்ந்து தான் வந்து எப்பவுமே போகவும் வரும் ஒற்றுமை அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது இந்த ஒரு காட்சி நீங்களே நல்லா பாருங்கள் இந்த ஒரு கோழி போகுது அந்த கோழிக்கு பின்னாடியே இந்த குஞ்சு எல்லாமே போது பாருங்கள் இது எங்கள் அம்மா அது எங்கள் அம்மா அப்படிங்கிற வேறுபாடே கிடையாமல் நான் நீ போகிறவக்க நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி இதுவும் சேர்ந்து போது பாருங்க நான் நீ எங்கே இருக்கேன் அங்கேயெல்லாம் நான் இருப்பேன் என்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கோழி ரெண்டும் ஒற்றுமையாக இருக்குது இந்த ரெண்டு கோழி மற்ற கோழியில் பார்க்கும்போது நிறைய பார்த்துருக்கேன் ஒரு கோழியோட கொஞ்சம் வந்து இன்னொரு கோழி பார்க்காது கொத்திக்கும் சண்டை கட்டும் ஆனால் இந்த கோழியோட குஞ்சு என்னென்னு பார்த்தா ரெண்டுமே ஒற்றுமையாக இருக்குது எது தாய் எதோட பிள்ளை எதோட எதோட கோழியோட தாயின்னு தெரியாமல் தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்குது நல்லா பாருங்களேன் அது ஒன்று விட்டு பிரிஞ்சாலும் இன்னொன்று விட்டு பிரிய மாட்டேங்குது ஒரு கோழி தனியாக இருந்தாலையும் அந்த மற்ற கோழிலுமே வந்து மற்ற குஞ்சுலையும் வந்து ஒரு கோழி காப்பாற்றுது எல்லா பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வந்து ஒன்று பின்னாடி ஒன்றே போகுதுன்னு பாருங்களேன் இதில் எதோட குஞ்சு வந்து எதோட தாயின்னு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குது இது போல் நாமும் எப்போவும் ஒற்றுமையாக இருப்போம் நண்பர்களே நன்றி